அந்த ஆதிதானம் இப்ப இந்த கர்நாடக சங்கீதத்துல சொல்லப்படுற ஆதிதானம் மாதிரியா, இல்ல வந்து வேற ஆதிதானங்களா? நீங்க சொல்றது முதல் தாளம் சொல்ற ஆதிதானம் சொல்றீங்க, அதானீங்க? ஆமாண்ணா, ஆமா. ஆரம்ப ஆரம்ப அடி வந்து ஆதிதாளம் சொல்றோம். ஆரம்ப அடிகள் ஆதிதாளம். ஆமாண்ணா, எந்த நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் ஆரம்ப அடி இந்த அடிதான் அடிப்போம் நாங்க. இப்ப ரூபக தாளம் இந்த தாளம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜம்ப சொல்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி சொல்றீங்க. நம்ம நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து துவங்க போற அடிகள் வந்து, ஆமாண்ணா, இந்த ஆதி தாளத்துல வரும். அதுவே வந்து அதுவே வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல நாங்க திண்டுக்கல்குள்ள உள்ள ஆதி தாளம் சொல்லி ஆரம்ப அடினது. அண்ணா கேக்குதுங்களா? அண்ணா இந்த அடிகள் இல்லாம நீங்க இன்னொரு பக்கம் ஒரு அடிகள் சொன்னீங்க, அந்த அது எந்த அடிகள் பண்றீங்க நீங்க? எந்த அடிங்க அண்ணா கேக்குறீங்க? அண்ணா வீடியோ வல்ல ஹலோ அண்ணா, அண்ணா கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ அண்ணா, நகரத்துல வாசிக்கிற ஆதி தாளம் கேக்குது அண்ணா? கேக்குது அப்போ? ஆ கேக்குதுங்கண்ணா, வீடியோ இல்ல, நான் வந்துருச்சுண்ணா, வீடியோ வந்துருச்சு. அதான் நகரத்துல வாசிக்கிற ஆதி தாளத்திற்கும் கிராமத்துல வாசிக்கிற ஆதி தாளத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ரெண்டு ஆதி தாளங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமாங்க, ஆமா, ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி கிராமத்துல வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா கோண கொட்ட அடின்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு வார்த்தை. கிராமத்துல வந்து கோண கொட்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அவங்க அவங்க வட்டார வழக்குப்படி அந்த அடிக்கு பேர் கோண கொட்டடின்பாங்க. அது இதே அடிதான், இதே அடிதானா? இதே அடி இல்லைன்னா அது கொஞ்சம் மாற்றமா இருக்கும்னா.
அது என்ன அடிங்கண்ணா? அந்த அடி இப்ப அடிச்சு காமிக்கிறேண்ணா. வாசி வாசிங்க அண்ணா. கேக்குங்களா? கேக்குது. வாசிங்கண்ணா நீங்க. வாசிங்க. கிராமத்து பக்கம் வந்து கோண கொட்டு அடின்னு சொல்லுவாங்கண்ணா. அவங்க வந்து கிராமத்து பக்கம் வந்து இந்த அடியை அடிச்சாங்க. ஆமா, நகரத்துல வந்து நாங்க அடிக்கிற அடி வந்து முன்னாடி அடிச்ச அடியை மாதிரி நாங்க அடிச்ச ஆரம்பிப்போம்ண்ணா. இதான் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நாங்க அடிக்கிற ஆதி அடி வந்து இதானா. கல்யாணம் திருவிழா மத்திய ஆரம்ப அடி நாங்க அந்த அடி. சிறப்பு சிறப்பு. அப்ப அப்பான அப்ப நீங்க இப்ப நீங்க இப்ப நீங்க இப்ப நீங்க ஆனா அந்த ஒவ்வொரு இடத்திற்குமான அடிகள் மாத்துவீங்கல்ல? இப்போ திருமணத்திலேயே வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு அடி அடிப்பாங்க. எப்படிங்கன்னா கேக்கல. சொல்லுங்க. அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த திருமண நிகழ்விற்கே ரெண்டு மூணு அடிகள் வச்சிருப்பீங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஹலோ ஹலோ கேக்குதுக்கு அடுத்த அடி வந்து எல்லா அடிகளுக்கும் பொதுவான அடி இருக்குண்ணா. கல்யாணம், காது குத்து, அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோயில் திருவிழாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து காமனான அடி ஒண்ணு அடிப்போம். அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அடிக்கு போவோம். இப்போ ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போறோம்னா எடுத்துட்டு கல்யாண அடி அடிக்க மாட்டோம். முறைப்படி நாங்க முதல்ல ஆரம்ப அடி அடிச்சுட்டு ரெண்டாவது வந்து அந்த எல்லா அடிகளுக்கும் பொதுவான அடி ஒண்ணு ஒரு அடி அடிப்போம். அந்த ரெண்டாவது அடி அதை அடிச்சுட்டு மூணாவது அடி வந்து கல்யாண அடி அடிப்போம். ஒரு கிறிஸ்டின் கோயில் திருவிழாவா இருக்கட்டும், இல்ல முஸ்லிம் கோயில்களுக்கு திருவிழா, அதே மாதிரி காது குத்து, சீரழைப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு அடி அடிக்க ஆரம்பிப்போம். அந்த அடி இப்ப உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன்னா பாருங்க. எல்லாத்துக்குமே வந்து பொதுவான அடினா, ஒரு கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், முஸ்லிம் கோயிலா இருக்கட்டும், கல்யாணம், காது குத்து, சீரழப்பு, கடை திறப்பு விழா, எதுவா இருந்தாலும் இந்த அடி, ஒரு மாநாட்டுக்கு ஒரு தலைவர் வரவேற்பா இருக்கட்டும், இந்த அடி தானே காமனான அடி. அண்ணா கேக்குதுங்களா? ஹலோ சக்தி அண்ணன் கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. கட்டாயி கட்டாயி வருதுங்க அப்படியே நின்று. ஆமா, நெட்ஒர்க் ஏன்னா பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க நீங்க என்ன சிக்கல்னா, எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த நேரத்துல அந்த நம்ம லைன் பயன்படுத்துறதுனால படிப்படியா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அடிகள் வாசிட்டு வருவோம்னா. இந்த கடை திறப்பு விழா ஒரு கட்சி மாநாட்டுல வந்து
சொல்லுங்க. கட்சி மாநாட்டுல ஒரு கட்சி மாநாடா இருக்கட்டும், இல்ல கடை திறப்பு விழா, இல்லைன்னா காதணி விழா, இல்லைன்னா பூப்பனித நீராட்டு விழா, மத்த எந்த நிகழ்வா இருந்தாலும் இந்த பொதுவான அடி ஒண்ணு அடிப்போம். கிறிஸ்டின் கோயில் திருவிழா அல்லது முஸ்லீம் பண்டிகை எதுவா இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு போறப்ப இந்த பொதுவான அடி ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கல்யாண அடி அந்த அது மாதிரி அடிக்க ஆரம்பிப்போம். இப்ப நீங்க வாசிச்சீங்களா அந்த அடி தானே சொல்றீங்க? அதுதானே சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. அந்த அடி கேட்டீங்களா? வீடியோ கட்டாயம் இருந்துச்சு. இல்ல பாரு, கேட்டுதுனா இந்த அடி வாசிச்சு அதுக்கப்புறம் முதன்மை நல்லது நல்லது. அடுத்த அடி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சீருக்கு அந்த பூ புனித நீராட்டுக்கு அந்த தண்ணி ஊத்துறது, சடங்குக்கு தண்ணி ஊத்துறன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க இந்த அடிதான் அடிப்போம். மூணுக்கு இந்த அடி அடிப்போம். இந்த அந்த இப்ப கல்யாணத்துக்கு பூ புனித நீராட்டு விழா, காதணி விழா, இந்த அந்த அடி இப்ப நான் உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். நாங்க கல்யாணம், காது குத்து, மத்த அந்த சீரழைப்பு இதுகளுக்கு வந்து இந்த அடி நாங்க பயன்படுத்துவோம். அது ஏதோ மறுபடியும் கட்டாய கட்டாய வருதுண்ணா ஹோஸ்டிங். ஆமா, நெட்வொர்க் இருக்குது. ஆமாண்ணா, லைவ் போயிட்டு இருக்கு. லைவ் போயிட்டு தான் இருக்கு. லைவ் வந்து நம்ம இது போயிட்டு தான் இருக்கு. அப்ப ஒரு அந்த அடி, அந்த அடி. ஆமாண்ணா, அந்த அடி, அந்த அடி வாசிங்கண்ணா. இப்ப கல்யாணத்துக்கு அந்த நிகழ்வுக்கு வாசிக்கிறதுங்களா? ஆமா, ஆமா. இந்த அடிதானா கல்யாணம், மத்த காதணி விழா எல்லாத்துக்குமே வந்து இந்த அடிதானா பயன்படுத்தலாம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்போ இதுல இருந்து வரிசையா எல்லாமே. அப்போ இறப்புக்குன்னு ஒரு அடி சொல்றாங்கண்ணா, அது எப்படின்னா இறப்புக்கு மட்டும் ஒரு அடி வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல, அது ஏன் எல்லாருமே இந்த சாவடி சாவடினே நம்ம இதை சொல்றோம். ஆனா அப்படி இறப்புக்கான ஒரு அடி இருக்குல்ல, அது என்ன அடி? ஆமா அண்ணா, இப்ப வந்து இறப்புக்கு வந்து அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து மாரடின்னு சொல்லுவாங்க. அவங்க நெஞ்சில வந்து அடிச்சுட்டு பொம்பளை அடிச்சுட்டு ஆடிட்டு வருவாங்க, அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கோசரம். அதுக்கு ஒரு அடி இருக்குண்ணா. அதே மாதிரி அவங்க இப்ப குளிப்பாட்டுறதுக்கு வந்து தண்ணி கொண்டு வருவாங்க, நீர்மாலை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வகையான அடி இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து புலி கொட்டை அடின்னு சொல்லுவாங்க. இப்ப சுடுகாடு நெருங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அடி அடிப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு அடி அடிப்பாங்க. மாரடிக்கிற என்ன என்ன அடின்னு அது இந்த அடி படிச்சு காமிக்கிறேன். இந்த அடி வந்து தானே இந்த அடி மாரடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்கு தகுந்த மாதிரி அவங்க நெஞ்சில வந்து ரெண்டு கையால மாறி மாறி, ஆமாண்ணா, மாறி மாறி அவங்க அடிச்சு ஆடிட்டு வருவாங்க. வேற இன்னொரு அடி என்ன சொன்னீங்க? அந்த இறப்புலயே, இறப்பு சடங்குலயே. அதே மாதிரி இறப்புலயே வந்து அவங்களுக்கு வந்து மாலை கொண்டு வருவாங்கல்லண்ணா,
அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க மாலை கொண்டு வருவாங்க, அதுக்கு ஒரு வகையான, அதுக்கு ஒரு வகையான அடி எடுத்துருவாங்க. அந்த அடி பாத்தீங்கன்னா இந்த அடி வந்து அவங்க மாலை அந்த துணிமணிகள் அவங்களுக்கு கொண்டு வந்து போடுறதுக்கு அவங்க உறவினர்கள் வர்றப்ப இந்த அடி அடிப்பாங்க, அவங்களை அழைச்சிட்டு வர்றப்ப. ஓஹோ, அழைச்சிட்டு வரும்போது அதையும் மட்டும் வாசிக்கிறதே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அவங்க அழைச்சிட்டு வரும்போது இவங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நீர்மாலை எடுத்துட்டு வர்றது குளிக்க வைக்கிறது கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. நீர்மாலை கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க, குளிப்பாட்டுறதுக்குன்னு கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க அந்த எண்ணெய் சீயக்காய் தண்ணி இதெல்லாம் கொண்டு வரப்ப அது போற அடி அடிப்பாங்க. இந்த அடி அடிப்பாங்க இறப்பு, அந்த இது நீர்மாலை தண்ணி கொண்டு வர்றப்ப இந்த அடி அடிப்பாங்க. மாமியை வச்சுட்டு அவங்க தண்ணி கொண்டு வர்றாங்க சொல்லுங்க. ஆனா இயல்பா வந்து நம்ம இயல்பா அவங்க நீங்க வாசிக்கிற இது இது இந்த சடங்குகள் கூறுகிற எல்லா அடிகளுமே உருட்டு சொல்லிருக்கேன். ஆமா, நான் எல்லாத்திலுமே வந்து உருட்டு சொல்ல அடிப்போம். அதே மாதிரி அடிச்சு பழகிறவங்களுக்கு வந்து அவங்க அந்த மொட்டை அடின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த உருட்டு இல்லாம அந்த அதே அடியை வந்து மொட்டையா அடிச்சுவாங்க. அடிக்க முடியுமா இப்ப நீங்க? இல்ல நான் அது வந்து அந்த இதுல வந்து உருட்டடி வராதுண்ணா, உருட்டடிங்கிறது வந்து நம்மளால சேர்த்து அடிக்கிறது மட்டும்தான். உருட்டடிக்கிறது அது முதல்ல அடிச்சது வந்து அந்த மொட்டை அடி. ஏன்னா நிகழ்வுல வந்து ஒவ்வொருத்தவங்க கேட்டுவாங்க, அந்த பையன் அடிக்க தெரியாம இருக்கு, இவங்களுக்கு அடிக்க தெரியல அப்படின்னு அந்த சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு வர அடிக்க தகுந்த மாதிரி நம்ம வாசித்துட்டு. ஒவ்வொரு அடிகளுக்குமே மொட்டை சொல்லு உருட்டு சொல்லு ரெண்டு சொல்றீங்க. உருட்டு சொல்லு இருக்கு, நம்ம அந்த டப்பா அடின்னு சொல்றோம்னா ரெண்டு சொல்லு சொல்லு மொட்டை சொல்லு இருக்கு, அதுல உருட்டு சொல்லு இருக்கு. ஒரு மரபு கலைஞர்கள் இருந்து மறுபடியும் திருப்பி அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்க இது மாதிரி வந்து இருக்கிற எல்லா சொல்லுக்குமே நீங்க வந்து சொற்கட்டு போட்டு எழுதிட்டீங்கன்னு வட்டார வழக்கும் இதுவும் ரெண்டு சேர்ந்துட்டீங்கன்னா எளிமையா வேற எங்களுக்கு தீம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது வந்து நம்ம மொட்டையை அடிக்கிறதுனா எல்லாத்துக்குமே வந்து பசங்க எல்லாருமே ஈஸியா அடிச்சு பழகிறதுக்கோசரம் இந்த அடி அடிக்கிறது. நம்ம உருட்டடி வந்து அதுல வந்து
அடி நம்ம உருட்டுல இருந்து அடிச்ச ஆரம்பிக்கிறேனா? கல்யாணம், காது குத்து, சடங்கு நிகழ்ச்சி, வரவேற்பு நிகழ்ச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு அடி இருக்கு. இதுல வந்து கல்யாணம், காது குத்து, மத்த சீர் அழைப்பு இதுகளுக்கு வந்து அந்த அடி தான் இருக்கு. அந்த அடி நான் இப்ப சொல்லுவேன். கல்யாணம், காது குத்து, ஐயா கேட்டது மாதிரி அந்த மொட்டை அடிப்பு, காது குத்து விழா இதுகளுக்கு இந்த அடிதானா பயன்படுத்துவோம். அப்படி நீங்க சொல்லும் போது ஒரு தெளிவா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நல்ல காரியங்களுக்கான அடிகள்னு சில விஷயங்கள் அப்படி வச்சிருக்கீங்க, சுப காரியங்களுக்கான அடிகள் ஒட்டுமொத்தமா ஒரே மாதிரி தான் வருது. அதுக்காக தனி அடிகள் இதுக்கு இதுக்கு வந்து தனியாக இதுல வந்து இப்ப ஒரு ஆமா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து பெண் வீட்டார் வந்து அவங்க வீட்டுக்கு மறு வீட்டை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க, பணியார படம் சொல்லுவாங்க அதுக்கு. அதுக்கு அதுக்கு வந்து ஒரு அடி அடிப்போம், பணியார குடம் அழைச்சிட்டு வர்றதுக்குன்னு ஒரு அடி அடிப்போம். ஏன்னா அதுக்கெல்லாம் அடி வச்சிருக்கீங்களா? புதுசா இருக்கு, ஒரு அடி இருக்கா? ஆமா கண்டிப்பா. அது வந்து இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்க மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறப்ப அந்த அடி வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு என்ன அப்படின்னா, நிமிர்வு கழகம் பரிசு பள்ளியில நிறைய மரபடிகளை கொண்டு வரக்காத உருவாக்குறோம், கத்துக்கிட்டாங்க, பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி இப்படி மரபா இருக்கிற விஷயங்களை கொண்டு வரக்கிறதா இவ்வளவு வேலை கஷ்டம். ரொம்ப அருமையா இருக்கு. இன்னி திருமணத்திற்கு வேற ஏதாவது அடிகள் இருக்கா? பயன்படுத்துவோம் தாலி கட்டுறதா இருக்கட்டும், இல்ல பொண்ணு மாப்பிள்ள வந்து மாலை மாட்டிக்கிறது அடியா இருந்தாலும் கெட்டி மேல அடிகள் இருக்கா? இப்ப அது மாதிரி இப்ப
என்னென்ன அடிகள் அப்படி அப்படி வரிசையா ஒண்ணு சொல்லு. என்ன சொல்ல இன்ட்ரோட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து என்ன சொல்லுங்க, இந்த இந்த நிகழ்வுக்கு இன்னடி, இந்த நிகழ்வுக்கு இன்னடி அப்படின்னு வரிசை நீங்க வாசி காமிச்சிருங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்ப வந்து நம்ம கோயில் திருவிழால வந்து முதல் நாள் காப்பு கட்டுவாங்க, ரெண்டாவது நாள் சாமி சாட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா. அந்த இது ரெண்டுக்குமே வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நாங்க அந்த அடியை வந்து இந்த அடியை வந்து நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்னா, இப்ப திருவிழா ஆரம்பிக்க போறாங்க, அதுக்காக எல்லாம் வந்து கோயில்ல வந்து தயார் நிலையில இருக்கு அப்படிங்கறதுக்கோசரம் இந்த அடியை நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி இப்போ ஒரு திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு காலையில பால் கூடம் கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப பால் கூடத்துக்கு உண்டான அடி வந்து நாங்க அடிப்போம்னா. அவங்க வந்து மருள் வந்து ஆடுவாங்க, இந்த அடி நம்ம அடிக்கும் போது எரியாமல் சாமி இறங்கி மருள் வந்து ஆடுவாங்க. இதுக்கு வந்து மருள் அடின்னு சொல்லுவோம். பால் குடம், அக்கினி சட்டி, முளப்பாரி, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அடியை பயன்படுத்துவோம். இதுல வந்து சாமி அடி அப்படின்னு பாக்குறீங்கன்னா, சாமி அடி வந்து நான் இப்ப உங்களுக்கு அப்படி அடிச்சு காமிக்கிறேன்னா, சாமியை வந்து கிளம்பு போது கோயில் திருவிழா ஆரம்பிச்சு சாமியை வந்து சப்பரத்துல ஏத்திட்டாங்க கலப்ப போறாங்க அப்படிங்கிறப்ப நாங்க இந்த அடி அடிப்போம். இதுலயே வந்து மாற்றம் இருக்குண்ணா, அடி வந்து மாற்றம் இருக்கு. நீங்க வந்து நம்ம பசங்க ஆடுறாங்க சந்தோஷத்துல ஆடுறாங்கன்னா அடியை பயன்படுத்துறோம். இதுவே வந்து சாமி அடின்னு பயன்படுத்தும் போது கொஞ்சம் மாற்றமா வரும். அந்த அடி வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கு ஒரு அந்த அடி அந்த அடியும் நான் அடிச்சு காமிக்கிறேன். சாமி நிகழ்வுக்கு நாங்க பயன்படுத்துறோம். அடுத்த அடி வந்து இப்ப சாமியை வந்து சப்பரத்துல இருந்து நம்ம சாமியை வந்து இப்ப இறக்குறாங்கன்னு வைங்க, கோயிலுக்குள்ள சப்பரத்துல இருந்து கொண்டு வந்து ரெண்டு மரத்தை கட்டி கொண்டு வந்து இறக்குவாங்க. தாலாட்டு அடிச்சுக்கிட்டே வந்து அந்த சாமியை கொண்டு வந்து இறக்குவாங்க. அதுக்கு வந்து காவடி சிந்துன்னு சொல்லுவோம்னா, எங்க ஊர்ல அந்த காவடி சிந்த அடி வந்து பயன்படுத்துவோம். இதுல வந்து இரண்டாவது நிலையான அடியை வந்து அடிச்சு காமிக்கிறோம். இது வந்து இரண்டாவது நிலை அடினா. இதுல வந்து மூணாவது அடி வந்து மூணு சொல் வச்சு அதே இது மூணு அடிப்போம். அதே இப்ப உங்களுக்கு அடிச்சுக்கோங்க. அடிப்போம்.
இது வந்து அந்த தாள அடியல்ல வந்து இந்த அடியை வந்து தாள வரிசையெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கோம்னா. அதே மாதிரி இதே அடியில ரெண்டாவது தாள வரிசை எப்படி சேர்ப்போம் அப்படின்னா, ரெண்டாவது அடிக்கு பல்லக்கில ஏத்தி நம்ம கட்ட போறாங்க அப்படிங்கிறப்ப இந்த அடி பயன்படுத்துவோம். வேற வேற அடி எதுவும் தெரிஞ்சுக்கணுங்களா? ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருந்து, ரொம்ப அருமையா இருந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சோதனை மூட்டமா தான் நம்ம இந்த இந்த லைவ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நல்ல நாளைக்கு தான் வந்து அப்பா கூட அப்பா நீங்களும் பண்றதா இருந்தது. இருந்தாலும் வந்து சரி, இப்போ இந்த லைவ் ஒரு தடவை பண்ணி பாத்துருவோம். அதுவே நேரடியா போட்டு ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய தகவல்கள், நிறைய அடிகள், கிட்டத்தட்ட ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய. நீங்க ஏன்னா இது மறுபடியும் நாளைக்கு அப்பா கூட பேசும்போது அப்பாவுடைய அனுபவத்தை கேட்கும் போது நிறைய உங்கள்கிட்ட வாசிக்க முடியாதோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு. முன்னாடியே எப்படியோ வந்து இதுல எனக்கு வந்து ஓரளவுக்கு திருப்தி கிடைச்சிருச்சு. எப்படியோ ரொம்ப நாளா இந்த அடிகளை எல்லாம் நான் வந்து கேட்கணும் கொரோனா பாதிப்புனால 4 மாசமா வந்து பறையே வந்து இசைக்காம இருந்தோம். இப்ப உங்க மூலியமா எனக்கு வாசிக்க கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு சொல்லணும். இல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னன்னா உங்களை மாதிரி கலைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வெறும் சொல்லிட்டு மட்டும் இல்லாம ஆட்சியரான இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போய் நீங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க. இனி முகநூல்ல வந்து தொடர்ச்சி அந்த கோரிக்கைகளை எழுப்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க அளவோடு இல்லாம எல்லா பறைக்கலைஞர்களுக்காகவும் நீங்களும் அப்பாவும் அந்த பறைக்கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான வேலைகள், ஏன்னா உங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவை. இருந்தாலும் மற்ற கலைஞருடைய வாழ்வாதாரத்திற்கும் நீங்க உதவுறங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கலைஞர்களுக்கே உண்டான ஒரு பெருந்தன்மை அது. தொடர்ந்து சிறப்பா செய்யுங்க. மறுபடியும் இன்னொரு நேரலை, ஒரு நேரலையில மறுபடியும் இன்னொரு நேரலையில இன்னி நிறைய தகவல்களை உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். நீங்க நீங்க நிறைய கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்க உங்களுடைய பார்த்துட்டு இருக்க மணிமாறன் அப்படின்னு முகநூல்ல வந்து அவருடைய பேஸ்புக் ஐடி இருக்கும். அதுல வந்து தொடர்ச்சியா வந்து நிறைய பதிவுகளை போட்டிருப்பாரு. எம்எஸ்பி தங்கவேலு தங்கவேல் பறையாட்ட குழு கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல பறை தோன்றின ஒரு பெரிய 50 ஆண்டு இனி நிறைய விஷயங்களை நாம வந்து இதோட பகிர்ந்துக்குவோம். ரொம்ப நன்றி. நம்ம மறுபடியும் அடுத்த நேரலையில வந்து நாளைக்கு நம்ம நேரலையில அப்பா கூட நம்ம சந்திப்போம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஆனா இறுதியா ஒரு அடி அடிச்சிருக்க முடிச்சிடலாம். ஆனா அதையும் சொல்ல மறந்துட்டேன், நாங்க வந்து எந்த நிகழ்ச்சிக்கா இருந்தாலும் வந்து இறுதி அடின்னு ஒண்ணு அடிப்போம். அந்த அடியும் அடிச்சு காமிச்சிடறேன். ஏன்னா நம்ம ஆரம்ப அடி சொல்லிட்டோம், அதுக்கான முடிவடி சொல்லல. நீங்க சொன்னதுனால இப்ப அந்த முடிவடி நான் உங்களுக்கு அடிச்சு காமிச்சிருந்தேன். தொடர்ந்து சந்திப்போம். பறையோடு ஒரு உரையாடல்ல தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி. கண்டிப்பா. நன்றி.